அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல PLC-ய வச்சு எந்தெந்த டிவைசஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க போறோம். எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு PLC இருக்கு என்கிட்ட, அந்த PLC-ல இன்புட் சைட்ல என்னென்ன டிவைசஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணலாம், அது எந்த பிரின்சிபல்ல ஒர்க் பண்ணுது, அவுட்புட் சைட்ல என்னென்ன டிவைசஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணலாம், அது எந்த பிரின்சிபல்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து PLC பிகினர்ஸுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க, நிறைய தெரிஞ்சுப்பீங்க நீங்க. சரி, முதல்ல நம்ம PLC எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, PLC-ல வந்து மூணு கான்செப்ட் இருக்கு. ஒன்று டிஜிட்டல், ஒன்று இன்னொன்று வந்து அனலாக், இன்னொன்று வந்து பல்ஸ் ட்ரெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல்னா என்ன, இங்க பாருங்க, ஸ்டேட்டஸ் வந்து ஆன் இல்லை ஆஃப், இது ரெண்டு தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. டிஜிட்டல் ஆன் இல்லை ஆஃப், அதாவது டிஜிட்டல் ஆர் டிஸ்கிரீட் ஆன் ஆஃப் சிக்னல்ஸ் சொல்றாங்க. அது வந்து இன்புட்ல இந்த டிஜிட்டல் இந்த கான்செப்ட்ல எதெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னா, புஷ் பட்டனு, லிமி சுவிச்சஸ், போட்டோ சென்சர்ஸ், ப்ராக்சிமிட்டி சென்சர்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைசஸ், இன்புட்ல கனெக்ட் பண்ணக்கூடிய டிஜிட்டல் டிவைஸ், அதாவது டிஜிட்டல் சிக்னல் தரக்கூடிய டிவைசஸ். அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா ரிலேஸ், மோட்டார்ஸ், சோலினாய்ட்ஸ் அண்ட் பைலட் லைட்ஸ் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னல்ஸ்ல ஒர்க் ஆகக்கூடிய அவுட்புட் டிவைசஸ். ஸோ நம்ம PLC-ல டிஜிட்டல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டிஜிட்டல் இன்புட்டும் கனெக்ட் பண்ணலாம், டிஜிட்டல் அவுட்புட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது என்ன, இதர் ஒன்று இல்லை ஜீரோ, ஆன் இல்லை ஆஃப். இன்புட்ல வந்து சொல்லியிருக்காங்க புஷ் பட்டன்ஸ், லிமி சுவிச்சஸ், போட்டோ சென்சர்ஸ், ப்ராக்சிமிட்டி சென்சர். அவுட்புட்ல ரிலேஸ், மோட்டார், சோலினாய்ட்ஸ் அண்ட் பைலட் லைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, மோட்டார்ஸ்னா கான்டாக்டர்ஸ் வச்சிருப்போம். ஸோ கான்டாக்டர்ஸ் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம், அதை தான் வந்து மீன் பண்ணுறாங்க. சரி, அடுத்தது அனலாக். இது வந்து கண்டினியூஸ்லி சேஞ்சிங் வேல்யூஸ். இந்த இதுக்கு அனலாக்ல வந்து ஒரு கான்ஸ்டண்டா வந்து ஒரு வேல்யூ இருக்காது, ஒரு மதிப்பு இருக்காது, அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, வேரியபிள் சிக்னல்ஸ் ரிப்ரசென்டிங் ஆல் வேல்யூஸ் பிட்வீன் அ மினிமம் அண்ட் மேக்ஸிமம் லிமிட்னு சொல்றாங்க. இதோட இன்புட் பாத்தீங்கன்னா 4 to 20 milliamps, அப்படி இல்லைன்னா 1 to 5, 0 to 10 ஓல்ட் சிக்னல்ஸ் ஃப்ரம் மெஷர்மெண்ட் சென்சார்ஸ், டெம்பரேச்சர் ஃப்ரம் தெர்மோகப்பிள்ஸ். இது என்ன அப்படி சொல்றாங்கன்னா, இப்போ 4 to 20 milliamps ஒரு சிக்னலை கொடுக்கக்கூடியது, அதாவது இது வந்து கண்டினியூஸா மாறிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அனலாக் ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ரூமோட டெம்பரேச்சரை வந்து நான் வந்து PLC-ல டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா, என்னால் வந்து இது வந்து ஜீரோவோ இல்ல ஒன்னோ கிடையாது, ஆன் சிக்னலோ ஆஃப் சிக்னலோ கிடையாது, எனக்கு வந்து 10 degree இருக்கும், 20 degree இருக்கும். இது வந்து கண்டினியூஸா மாறக்கூடிய ஒரு மதிப்பு, இது ஒரு வேல்யூ. அதை எப்படி நான் PLC-க்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம இந்த மெஷர்மெண்ட் சென்சார்ஸ், தெர்மோகப்பிள்ஸ் வந்து இன்புட்ல கனெக்ட் பண்றது மூலயமா நம்மளுக்கு நம்ம இந்த சென்சார்ஸ்லாம் வந்து 4 to 20 milliamps இல்லைன்னா 1 to 5 volt இல்லை 0 to 10 volt வேல்யூஸ் வந்து அது கொடுக்கும், கண்டினியூஸா மாறக்கூடிய வேல்யூஸை கொடுக்கும். அந்த வேல்யூஸை நம்ம ப்ராசஸ் பண்ணி நம்ம PLC-ல அதுக்கான கால்குலேஷன்ஸ் போட்டு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகே, இது வந்து இன்புட்ல. இப்போ அவுட்புட்ல பாத்தீங்கன்னா 4 to 20 milliamps ஆர் 1 to 5 volt அப்படிலாம் 0 to 10 volt சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, டு கண்ட்ரோல் த ஆங்கிள் ஆஃப் த வால்வ்ஸ், அப்புறம் மோட்டார் ஸ்பீட் பை யூசிங் ஏசி டிரைவ்ஸ். மோட்டார் ஸ்பீட் பை யூசிங் ஏசி டிரைவ்ஸ் அப்படின்னா, இப்போ மோட்டாரோட ஸ்பீட் இருக்கும் 1500 RPM, இந்த 4 to 20 milliamps கொடுக்கறது மூலயமா நம்ம ஏசி டிரைவோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எப்படின்னா, எனக்கு 4 0 RPM, 20 1500 RPM. ஸோ இதுக்கு ரெசல்யூஷன் மாற்றுவாங்க. இப்போ 4.0, 4.1 10 RPM, 4.2 20 RPM, 10 milliamps அதுக்கு வந்து ஆஃப் ஆஃப் த ஆர்பிஎம் 750. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு ரெசல்யூஷன் வந்து நம்ம வந்து டெரைவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த 4 to 20 milliamps சிக்னல் கிடைக்கணும்னா, அந்த டிரைவ் வந்து வர 4 to 20 milliamps 1500 கன்வெர்ட் பண்ணி அது எவ்வளோ மில்லியாம்ஸ் வருதோ அது அந்த ஆர்பிஎம் வந்து அப்ளை பண்ணும். ஸோ இது வந்து அவுட்புட், அனலாக் அவுட்புட். இந்த மாதிரியும் ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டிவைசஸை கனெக்ட் பண்ணிக்கலாம் PLC-ல. அனலாக் இன்புட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம், அனலாக் அவுட்புட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அனலாக்ன்றது கண்டினியூஸ்லி சேஞ்சிங் வேல்யூஸ், எப்பயுமே மாறக்கூடிய ஒரு மதிப்பு அது. அடுத்து வந்து பல்ஸ் ட்ரெயின். பல்ஸ் ட்ரெயின்னா என்னன்னா, ஹை ஸ்பீட் ஆன் ஆர் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் ஆர் ஆஃப் டேட்டா அட் ஃபாஸ்டர் ஃபேஸ் கண்டினியூஸ்லி, ரொம்ப வேகமாக ஆன் ஆஃப் டேட்டாவாக கொடுக்கக்கூடியது பல்ஸ் ட்ரெயின். இந்த மாதிரி இன்புட்டையும் அவுட்புட்டையும் நம்ம வந்து PLC கனெக்ட் பண்ணிக்க முடியும். இன்புட்ல என்னென்ன கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, என்கோடர்ஸ் கனெக்ட் பண்ணலாம், போட்டோ சென்சர்ஸ் கனெக்ட் பண்ணலாம், பொசிஷன் மீட்டர்ஸ் கனெக்ட் பண்ணலாம். அவுட்புட்ல சர்வோ மோட்டார்ஸ் கனெக்ட் பண்ணலாம், ஸ்டெப்பர் மோட்டார்ஸ் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதான் பாத்தீங்கன்னா நம்ம PLC-ல கனெக்ட் பண்ணக்கூடிய டிவைசஸ், இன்புட்லயும் சரி அவுட்புட்லயும் சரி, பேஸ்ட் அப் ஆன் த பிரின்சிபல்.
டிஜிட்டல் பிரின்சிபல்னா ஆன் ஆஃப் சிக்னல், அனலாக் பிரின்சிபல்னா கண்டினியூஸ் சேஞ்சிங் வேல்யூஸ், பல்ஸ் ட்ரெயின்னா ஹை ஸ்பீட் ஆன் ஆர் ஆஃப் டேட்டா. இதுதான் சரி. இப்போ வாங்க இந்த ஒரு ஒரு டிவைசஸ் பற்றி பார்க்கலாம். முதல்ல வந்து டிஜிட்டல் ஆன் அண்ட் ஆஃப், இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இது வந்து புஷ் பட்டன்ஸ், நீங்கள் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் பார்த்துருப்பீங்க. நம்ம இது வந்து ஜீரோஸ் ஆர் ஒன்ஸ், நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்னல் வரும், ரிலீஸ் பண்ணிட்டு தான் ஆஃப் ஆகிடும். என்சினா நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம் சிக்னல் வந்துட்டு இருக்கும், ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜீரோ ஆகிடும், இது நார்மலி க்ளோஸ்டு. இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் புஷ் பட்டன்ஸு. இது லிமிட் சுவிச்சஸ். லிமிட் சுவிச்சஸ் பாருங்கள், பிளஞ்சர் டைப் இருக்குது, கேம் டைப் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நம்மளுடைய அப்ளிகேஷன் இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ லிமிட் சுவிச்சில் வந்து ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் தான் அது, உள்ளே வந்து ஒரு என்ஓ என்சி கான்டாக்ட் இருக்கும். இது எப்போ ஆக்டிவேட் ஆகுதோ அப்போ நம்மளுக்கு அந்த கான்டாக்ட் மூலமா ஒரு இன்புட் வரும். ஸோ இது வந்து டிஜிட்டல் தான். அந்த கேம் ஆக்சுவல் ஆனால் ஒன்றுன்னு வரும், ஆகலாம் ஜீரோ வரும், ஜீரோஸ் ஆர் ஒன், அவ்வளோதான். இதில் வந்து வேற எந்த வேல்யூஸும் கிடையாது. அடுத்தது ஃபோட்டோ சென்சர்ஸ். ஃபோட்டோ சென்சர்ஸ் வந்து நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். ஆப்ஜெக்ட் நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் ப்ரெசென்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு இன்புட்டை கொடுக்கும், ஆப்ஜெக்ட் இல்லைனா இன்புட் கொடுக்காது. அடுத்தது ப்ராக்சிமிட்டி சென்சர்ஸ். மேக்ஸிமம் மெட்டலை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், ரொம்ப ஒரு ஷார்ட் ரேஞ்சுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 0.5 mm, 1 mm இந்த மாதிரி வந்து நம்ம சென்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். 2 mm, 3 mm இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ஜஸ்ட் ஒரு மெட்டல் பாட் வந்து இந்த சென்சர் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னா டைரெக்ட் பண்ணிட்டு ஒன்றுன்ற சிக்னல் கொடுக்கும், அப்படி இல்லையா ஜீரோ, அவ்வளோதான். இதுவும் ஜீரோ ஆர் ஒன், அவ்வளோதான். இது அடுத்தது பார்க்கலாம் ரிலேஸ். ரிலேஸ்ன்றது டிஜிட்டல் அவுட்புட்டு. ஸோ ரிலே காயில் இருக்கும், என்ஓஎன்சி இருக்கும், ப்ளஸ் காமன் இருக்கும். நம்ம காமனில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் அவுட்புட்டில் வரும். ஸோ ரிலே காயிலுக்கு நம்ம இங்கே பிஎல்சிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஜீரோ இல்லை ஒன்றுன்னு கொடுத்தாலே போதும். இதுக்கு வந்து ஒரு அனலாக் வேல்யூ கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ரிலே வந்து 24 volt காயில் தான். ஸோ ஜீரோனா ஜீரோ, 24 volt ஒன்று. இப்போ ஒன்றுன்ற ஹை சிக்னல்னா 24 volt. ஸோ பிஎல்சி ஆன் ஆகிறப்போ ஹை சிக்னல் கிடைக்கும், ரிலே ஆன் ஆகிடும், அவ்வளோதான். இது வந்து ஒரு அனலாக் டிவைசஸ் கிடையாது, எதுவுமே ஒரு டிஜிட்டல் ஆன் ஆஃப் அவுட்புட் டிவைஸ் தான் இது. சரி, அடுத்தது அனலாக் டேட்டாக்கான எக்ஸாம்பிள்ஸ். இப்போ அனலாக்கான எக்ஸாம்பிள் வரலாம். மெஷர்மெண்ட் சென்சார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சென்சார், பவுமர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து அனலாக்னு வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மெஷர்மெண்ட் சென்சார்ஸ்னு இருக்குது. நம்ம டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ண முடியும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட் இருக்குது, இல்லை நம்மளுடைய அப்ளிகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெஷர்மெண்ட் சென்சார்ஸை வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மெஷர்மெண்ட் சென்சாரை நம்ம பிஎல்சி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து அனலாக் இன்புட் டிவைஸ். அடுத்து வந்து தெர்மோகப்பிள்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தெர்மோகப்பிள்ஸ். தெர்மோகப்பிள்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? மேக்ஸிமம் நம்ம வந்து ஹீட்டை டிரெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயுமே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் 4 to 20 milliamps வரும். ஸோ அந்த 4 to 20 milliamps எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணி பிஎல்சியில் வந்து நம்ம ஒரு ஃபார்முலாஸ் சம்திங் ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ தெர்மோகப்பிள்ஸ்னு ஒரு மாடியூல் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த மாடல் கொடுத்தோம்னா அந்த மாடல் தான் நமக்கு வந்து சிக்னலை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். 4 to 20 milliamps ஹீட்டாக வரும். இப்போ இது வழியாக எனக்கு வந்து 20 degrees வருதுன்னா இது இதுமே நம்ம ஒரு மாடலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், சம்திங் ஏதோ கண்ட்ரோலரில். அந்த கண்ட்ரோலர் வந்து அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், டிகிரியை என்னென்ன வோல்டேஜ் சிக்னலாக இல்லை கரண்ட் சிக்னலாக மாற்றி கொடுக்கும், அனலாக் சிக்னலாக. ஸோ அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இவ்வளோ டெம்பரேச்சர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அது கிடைக்கிற நம்ம ஹீட்டு டிகிரி செல்சியஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணுவோம். அடுத்து ஏசி டிரைவ்ஸ். ஸோ இதில் வந்து ஏசி டிரைவ்ஸ்னால் என்ன, இந்த 4 to 20 milliamps கொடுக்கறது மூலயமா நம்மளுடைய மோட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம் டிரைவர்ஸை யூஸ் பண்ணி. இதுவுமே வந்து ஒரு அனலாக் அவுட்புட் டிவைஸ்ன்னு சொல்லலாம். சரி, அடுத்தது வந்து பல்ஸ் ட்ரெயினோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ மேக்ஸிமம் வந்து என்கோடர்ஸ். பல்ஸ் ட்ரெயின்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சதான் என்கோடர்ஸ் தான். என்கோடர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? மோட்டரோட ஃபீட்பேக் எடுக்கிறதுக்காக. ஃபீட்பேக்னா என்ன? மோட்டரோட ஆர்பிஎம் எவ்வளோ ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக என்கோடர்ஸை யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு பல்ஸ் ட்ரெயினுக்கான எக்ஸாம்பிள். அடுத்து வந்து சர்வோ மோட்டார்ஸ். சர்வோ மோட்டார்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? மேக்ஸிமம் பொசிஷன் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணுவோம், டார்க் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? இப்போ எனக்கு இவ்வளோ இந்த ஆக்சிஸ் வந்து இவ்வளோ எம்எம்ல மூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சர்வோ மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ சர்வோ மோட்டாருக்கு பல்ஸ் ட்ரெயின் அவுட்புட் அனுப்புவோம். ஸோ கண்டினியூஸாக ஒரு 10 pulses அனுப்புகிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோட்டரை வந்து பல்ஸ் அனுப்புறது மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு ஆர்பிஎம் வந்து சுற்றுது, ஒரு மோட்டரு ஒரு ஆர்பிஎம் சுற்றுச்சு அப்படின்னா நான் வந்து டிரைவ்ல இருந்து ஒரு 10,000 pulses அனுப்புனா எனக்கு வந்து ஒரு ஆர்பிஎம் கிடைக்கும், ஓகே? இதுவே நான் வந்து 5,000 pulses அனுப்புனா அப்படின்னா எனக்கு 6 RPM தான் கிடைக்கும். இதை 10 pulses அனுப்புனா எனக்கு ஒரு மைனூட்டான ஒரு ரொட்டேஷன் தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பொசிஷன்ல கண்ட்ரோல் பண்ண முடியும். சர்வோ டிரைவ்ஸை வச்சு சர்வோ மோட்டர் சென்ட் பண்ணுறது மூலயமா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி? பிஎல்சியை வச்சு. ஸோ பிஎல்சி வந்து நம்ம பல்ஸ் ட்ரெயின் அவுட்புட் சிக்னல்ஸ் கொடுப்போம், டிரைவுக்கு போகும். ஸோ டிரைவ் வந்து மோட்டர் அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணுவோம் பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி.
ஓகே கைஸ், ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இந்த வீடியோவில் வந்து என்னென்னலாம் பிஎல்சி கூட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருப்போம், இன்புட்லேயும் அவுட்புட்லேயும். ஸோ மூணு கான்செப்ட் இருக்குது, டிஜிட்டல், அனலாக், அப்புறம் பல்ஸ் ட்ரெயின். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.